பண்டி காலையில எந்திரச்சி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் நம்ம யாருமே குளிக்கவே இல்ல பண்டி. சீக்கிரமா குளிக்கறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு. பேசாம நம்ம எல்லாரும் தோட்டத்துக்கு போய் கிணத்துக்கடியில குளிக்கலாமா? பண்டி, எங்க மாம் 10 o'clock ஃபோன் பண்ணுவேன் சொல்லிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம வீட்ல இல்லனா அவங்க பயந்துடுவாங்க பண்டி. சோ நம்ம வீட்லயே இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலாமே. அதுவும் கரெக்ட் தான்ப்பா. ரோஸோட அம்மா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டு வாங்க. நான் குளிக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். என்ன இந்த பண்டி, நம்மளை எல்லாம் குளிக்கறதுக்கு வர சொல்லிட்டீங்க, ஆளையே காணோம், வெறும் கல்லுங்க தான் இருக்கு. நான்சி, என்ன நான்சி, பண்டியும் சிண்டுவும் எங்க? ஓ மை காட், இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல என்னோட லைஃப்ல நான் குளிச்சதே இல்ல நான்சி. அக்கா, சீக்கிரம் குளிக்கலாமா? தண்ணி சோப்பெல்லாம் எதையுமே காணமேக்கா, எப்படிக்கா குளிக்கிறது? என்னப்பா, குளிக்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரம் எடுத்துட்டு வர்றீங்க? பண்டி, எங்க குளிக்கிறதுக்கு வர சொல்லி 1/2 hour ஆச்சு. இங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சோப் இல்ல, பாத்ரூம் கூட இல்ல. எப்படி பண்டி குளிக்கிறது? காமெடி பண்றியா? போச்சு, இந்த பண்டி லில்லி கிட்டயும் ரோஸ் கிட்டயும் நல்லா மாட்டிக்கிட்டான். என்னப்பா, உங்களை குளிக்கிறதுக்கு வர சொல்லிட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாம இருப்பனா? டே சோட்டு, சீக்கிரம் வாடா, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா வந்துட்டேன்னா என்னன்னா, இவங்க கேக்குறது எல்லாம் டக்குனு ரெடி பண்ண முடியுமா? ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்னது, மேல இருந்து ஒரு பெரிய பைப் தொங்குது. இந்த பைப்ல இருந்து தான் தண்ணி வர போகுது, அதுல இருந்து தான் நீங்க குளிக்க போறீங்க. ஹாய், உண்மையாவே தண்ணி வருது. பண்டி, எப்படி பண்டி இந்த தண்ணி கனெக்ஷன் கொடுத்த? இதுநாள் வரைக்கும் இந்த மாதிரி நீ பண்ணனவே இல்ல. இந்த கனெக்ஷன் குடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு. நம்ம கிணத்துல இருந்து தான் கனெக்ஷன் கொடுத்திருக்கேன் பம்ப் செட் வச்சு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் குளிக்கலாம், தண்ணி நிக்காம வந்துகிட்டே இருக்கும். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி. பட் நான் இந்த மாதிரி ஓபன்ல குளிச்சதே இல்ல. பட் அதவே ரொம்ப நல்லா இருக்கு பண்டி. இப்படி ஏகத்துக்கு அடிக்காம ஒவ்வொருத்தர் மேலயும் வரிசையா அடி பண்டி. இப்ப ஃபர்ஸ்ட் எம்மால தண்ணி விடு, நான் குளிச்சுக்கறேன். ஓகே ஓகே, பிங்கி சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தர் மேலயும் தனித்தனியா விடுறேன். சீக்கிரமா குளிச்சுக்கோங்க பண்டி. இப்ப எம்மால தண்ணி விடு. விடுறேன் விடுறேன. தண்ணி ஃபோர்ஸ் போதுமா இல்ல நல்லா ஃபோர்ஸா அடிக்கலாமான்னு பார்த்து சொல்லுங்க பண்டி. நான் சோப் போடணும். இப்ப எம்மால தண்ணி விடு பண்டி. வாவ், ரொம்ப சில்லா இருக்கு. ஐஸ் வாட்டர்ல குளிக்கிற மாதிரி இருக்கு இந்த சம்மர்ல. இந்த வெயில் காலத்துல இப்படி ஓபன்ல குளிச்சாதான்ப்பா நல்லா இருக்கும். அதுவும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். சிண்டு அண்ணா, எம்மாலையும் விடுங்கண்ணா. பண்டி அண்ணா, இவங்க மேலயே விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம எப்ப குளிக்கிறதுனா? நம்ம மேலயும் கொஞ்சம் அடிங்கண்ணா, நம்மளும் சேர்ந்து குளிச்சுக்கலாம். இவங்க எல்லாரும் குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள கிணத்துலயே தண்ணி தீந்துரும் போல இருக்கு. அவ்வளவு நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் சிண்டோ. ஏய் பண்டிய, சும்மா இருக்கா? உனக்கு என்னடா வந்துச்சு பண்டி? என்ன பண்டி, ஒரு ஊரே குளிக்கிற அளவுக்கு இவ்ளோ ஷாம்பு வாங்கி வச்சிருக்க? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரி, நான் ஃபர்ஸ்ட் டவ் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன். எங்க வீட்ல எல்லாம் நான் அந்த ஷாம்பு தான் போடுவேன். இந்த ஷாம்பு நல்லா மில்க் மாதிரி ஒயிட்டா இருக்கும் தெரியுமா? போட்டா ஹேர் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிங்கி, போட்டது போதும் பிங்கி, தலையில போட்டு தேயி. நாங்க எல்லாரும் குளிக்கணும்ல. உங்களை நான் என்ன குளிக்க வேண்டாம் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஷாம்பு வேணுமோ எடுத்து எல்லாரும் குளிங்கப்பா. தண்ணி மட்டும் ஒருத்தர் மேலதான் அட் அ டைம்ல அடிக்க முடியும். பண்டி, என் தலை மேல தண்ணியை விடு. ஷாம்பு தலையிலேயே நின்றுச்சுன்னா முடி ஒயிட் ஆயிடும் சொல்லுவாங்க எங்க அம்மா. லா 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 லா. நான் எப்பவுமே எக் ஷாம்பு தான் போடுவேன். எக் தான் வந்து ஹேர்க்கு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கும். எக் ஷாம்பு போடுறதால தான் என்னோட ஹேர் இவ்வளோ லாங்காக இருக்கு. அச்சோ, என்ன இந்த லில்லி, இத்தனோண்டு ஹேருக்கு இவ்வளோ ஷாம்பு போட்டுக்கிட்டு இருக்கா? ஓ மை காட், மம்மி, என்னோட ஐஸ் பர்ன் ஆகுது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஷாம்பு என்னோட கண்ணுக்குள்ள போயிருச்சு, என்னோட கண்ணு ஓபன் பண்ணவே முடியல, கண்ணு ரொம்ப எரியுது. ஓசில கிடைக்குதுங்கிறக்காக அவ்வளோ ஷாம்பு போடும்போதே தெரியும் கண்ணு இப்படித்தான் ஆகும்னு. இவ்வளோ ஷாம்பு போட்டால் என்ன ஆகும், முடியெல்லாம் கொட்டி போகும். டே பண்டி, லில்லி ஃபேஸ்ல தண்ணி அடிடா, அப்படியே ஹேர்லயும் நல்லா அடிச்சு விட்டுரு, இல்லாட்டி பாவம் அந்த நீலமான முடி ஒயிட் ஆயிட போகுது. அடிக்கிறேன் அடிக்கிறேன் லில்லி, நல்லா கண்ணை தேய்ச்சு குளிப்பா. Thank you so much பண்டி, இப்பதான் என்னோட கண்ணு நார்மல் ஆயிருக்கு. நல்ல வேலை என்னோட கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகல. ஓகே, சைட்ல திரும்புறேன், அப்படியே கொஞ்சம் ஹேர்க்கும் விட்டுரு, நான் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நீல முடி! இந்த முடியை குளிக்கிறதுக்குன்னு டெய்லி ஒரு டேங்க் தண்ணியே வேணும் போல இருக்கே. வாவ், இந்த மாதிரி வீட்டு வாசல்ல பம்ப் செட்ல குளிக்கிறது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. நான் இனிமேல் எங்க வீட்லயும் இந்த மாதிரி தான் குளிக்க போறேன். ரோஸ், நீ உங்க அக்கா பண்ணின மாதிரி நிறைய ஷாம்பு போட்டுறாதப்பா, கம்மியா போடு. கவலை.
கவலைப்படாத பஞ்சி, நான் கம்மியா தான் போடுவேன். இன்ஃபேக்ட் நான் எங்க வீட்டுல ஷாம்பு போட்டே குளிக்க மாட்டேன், எப்பவுமே அரப்பு போட்டு தான் குளிப்பேன். இன்னைக்கு தான் ஷாம்பு போடுறேன். ஓகே, ஷாம்பு போட்டாச்சு, இப்ப தண்ணிய விடு பஞ்சி. ஏ ரோஸ், எப்பவுமே நீ வந்து ஷவர்ல தான் குளிப்பேன்னு சொல்லுவ, இப்ப அதிசயமா பைப்ல குளிக்கிற கொத்துக்கிட்ட, பரவாயில்லையே. ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இந்த பைப் கனெக்ஷன் வேண்டாம் பண்டி, நான் ஷவர்ல தான் குளிப்பேன், ப்ளீஸ் எனக்கு ஷவர் தான் வேணும். அவளே சும்மா இருந்தா கூட இந்த பண்டி சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. சும்மா இருந்தவளுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுக்கிட்டு இவளுக்கு மட்டும் ஷவரு, எங்களுக்கெல்லாம் பைப்பா? இருடா பண்டி, உன்னை வச்சுக்கிறேன். இந்த பைப்ல வர தண்ணியை எடுத்து ஷவர்ல மாட்டினா ஷவர், இதுல என்ன இருக்கு, யாரு வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்ப நான் மேல இருந்து டைவ் அடிக்க போறேன், அதுக்கு முன்னாடி இந்த தொட்டி ஃபுல்லா தண்ணிய நிரப்ப போறேன். யார் யாருக்கெல்லாம் டைவ் அடிக்கணுமோ எல்லாருமே என்ன மாதிரி வீட்டு மேல வந்து நின்னுக்கோங்க. வாங்க அண்ணா, அண்ணா நானும் வர்றேண்ணா. ஏண்டா சிண்டு, நானும் வர்றேன்னு தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு மேல போய் நில்லுப்போ. கொஞ்ச நேரம் நான் தொட்டியில விளையாடிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டு மேல இருந்து வந்து டைவ் அடிக்கிறேண்ணா. அண்ணா, ஏன் அதுக்குள்ள தண்ணியை ஆஃப் பண்ணினீங்க? இன்னும் கொஞ்சம் விடுங்க, தொட்டி நிறையவே இல்லண்ணா. டே சிண்டு, தள்ளிக்கோ, நான் குதிக்க போறேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டடா சிண்டு, இன்னொரு தடவை குதிக்க போறேன், பாக்காதவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. சூப்பரா டைவ் அடிக்கறாங்க, நானும் இப்ப மேல இருந்து குதிக்க போறேன். அண்ணா தள்ளிக்கோங்க, ரெண்டு பேரும் தள்ளிக்கோங்க. என்னப்பா எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் வந்து இதுல குதிக்க வாங்க, இங்க நல்லா இருக்கு. பண்டி, உங்க மூணு பேர்த்துக்குமே அங்க இடம் இல்ல, நீங்களே குளிங்க. நீங்க தொட்டில குளிச்சது போதும் பண்டி. பண்டி, வாட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணு, நான் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விடணும். எங்க வீட்ல எல்லாம் எப்பவுமே பிளான்ட்ஸ்க்கு ட்ரீஸ்க்கு நான் தான் எப்பவுமே தண்ணி விடுவேன். எங்க வீட்ல ஒரு பெரிய கார்டனே இருக்கு தெரியுமா? லில்லி, தண்ணியே தீர போகுதுப்பா. பண்டி, சிண்டு, நீங்க ரெண்டு பேரும் குளிக்காம ஏமாத்த பாக்குறீங்க. நான் உங்களுக்கு தண்ணி விடுறேன், நீங்க ரெண்டு பேரும் இப்ப குளிங்க. அக்கா, நாங்க குளிக்கிறதுக்கெல்லாம் டிமிக்கி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஷாம்பு தானே யூஸ் பண்ணீங்க, நாங்க இருக்கிற எல்லா ஷாம்புவையும் கலந்து யூஸ் பண்ணி குளிக்க போறோம். நம்ம என்னமோ லில்லிய கிண்டல் பண்ணா, இவங்க அதை விட மோசமான இருக்கிறாங்க. இருக்கிற இந்த நாலு முடிக்கு எல்லா ஷாம்புவும் யூஸ் பண்ண போறாங்க, என்ன ஆக போதோ. இது என்ன சிண்டு, இது முட்டை ஷாம்புவா? பாக்குறதுக்கு முட்டை கலர்லயே இருக்கு. ஓ மை காட், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இல்லாட்டி என்னோட கண்ணுக்குள்ள போன மாதிரி உங்களுக்கும் போயிட போகுது. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகாது லில்லி, இதெல்லாம் எனக்கு நிறைய பழக்கம் இருக்கு, நிறைய போடுடா சிண்டு. அண்ணா, ஷாம்பு போட்டா நல்லா ஷாம்பு போகிற அளவுக்கு தேய்ச்சி குளிச்சிடணுமாமா, இல்லாட்டி முடியெல்லாம் வெள்ளையாயிரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்கண்ணா. எதுக்கு நம்ம நல்லாவே தேய்ச்சி குளிச்சிடலாம்ண்ணா. நீங்களும் வந்து மத்தவங்களோட நில்லுங்க, நான் எல்லாத்து மேலயும் தண்ணி விடுறேன், நீங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. லில்லி, அந்த ரெட் கலர் பட்டன் ஆன் பண்ணு, தண்ணி வரும். தண்ணி விழுகிற ஸ்பீடுக்கு சிண்டு கீழே விழுந்துட்டான். லில்லி அக்கா, அந்த ரோஸ் அக்கா குளிக்கிறதுக்காக வச்சிருக்காங்கல்ல ஷவர், அதை எடுத்து விடுங்கக்கா, அது எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். அண்ணா, ஷவர் ஷவர் தான் சூப்பரா இருக்குண்ணா, இப்ப தானே புரியுது ரோஸ் அக்கா லில்லி அக்கா எல்லாம் ஏன் ஷவர்ல குளிக்கிறான்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு. டே சிண்டோ, ஷவர்ல குளிச்சா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும், சீக்கிரமா குளிச்சுட்டு இந்த பக்கம் வர்ற வழிய பாரு, டேங்க காலி பண்ணிடாதீங்க. விடுறேன் சோட்டோ, இந்தா நீயும் குளிச்சுக்கோ.